அண்ணா எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவ சொல்லிட்டாரு, அண்ணா பக்கத்துல போய் வச்சு அண்ணாவுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு நான் தயாரா இல்ல, அந்த இடத்த தர முடியாதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக அந்த இடத்த தர முடியாதுன்னு சொல்லி அம்மா மலையில நேரத்து தெம்போடு பிராணியோட அந்த இடத்த தர முடியாது. பிற நீதிமன்றத்துக்கு போனாங்க, நீதிமன்றம் போட்டு பிற அங்க கொண்டு வச்சுட்டீங்க, சமாதி வச்சுட்டீங்கன்னு வைங்க, அண்ணாவே எனக்கு வந்து போவாது. இருக்கும் போதா இருந்தாலும் நம்ம நிம்மதியாக வரல, இப்போ வந்து நம்ம பக்கத்துல வந்து இங்க மெரினாவிலேயே இங்க வந்து சேர்ந்துட்டானுன்னு சொல்லி அந்த அளவுக்கு இறந்த பிறகு ஒரு இடத்துக்கு வாதாடி போராடி வச்சு நீதிமன்றத்துக்கு போய் சேர்ந்து ஒரு ஆளை மறைச்சாங்கன்னா அப்போ நீ எப்படி அதுக்கெல்லாம் ஏன் தண்டனை, நான் ஏன் இது அரசு மாடு அண்ணா மாடல் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும் கூட இது நான் என் சொல்ல வந்த காரணம் என்ன, புரட்சி தலைவர் உடல்நலம் குன்றி அமெரிக்காவில் பொருட்களின் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரத்தில் இந்த கர்நாடக ஊர் ஊராக போய் என்ன சொன்னார், அங்கே புரட்சி தலைவர் மறைந்து விட்டார், அங்கே பிணமாக இருக்கின்றார், இங்கே வரும்போது பிணமாகத்தான் வருவார், அவர் உயிரோடு இல்லை என்று சொல்லி தமிழகம் நான் கூசாமல் சொன்னேன், அந்த கருணாநிதி வினை விதைத்தவன் வினை ஏற்பான்னு சொல்லி என்னைக்கு இன்னைக்கு செத்துட்டானா நாளைக்கு செத்துட்டானான்னு ஒரு படத்தை வச்சு உயிரோட இருக்கானா இல்லையானா அவங்களாலே நம்ப முடியாம என்ன புரட்சி தலைவரை நீ விமர்சித்த அந்த பாவம் கடைசியில அப்படிப்பட்ட மரணத்தை உனக்கு இயற்கை தந்தது. இதுதான் திமுகவோட வரலாறு, கருணாநிதியோட வரலாறு. ஏன்னா முதலமைச்சர் அஞ்சு தடவை இருந்திருக்க, நீ முதலமைச்சராக இருந்திருக்கும் போது மறைஞ்சிருந்தா எல்லா மரியாதையும் உனக்கு கிடைச்சிருக்கும். இப்பவும் அரசு போட்ட மரியாதை தந்ததுன்னா நாங்க போட்ட பிச்சை. கருணாநிதி மறைவுக்கு இன்னைக்கு இவ்வளவு அரசு மரியாதை கொடுத்தோம்னா ராஜாஜி கால் நாங்க எழுத்து போட்டேன், நாங்க எழுத்து போட்டு முதலமைச்சர் போட்டேன், அங்க ராஜாஜி காலில் வச்சு அரசு மரியாதைக்கு பண்ணோம். அதுக்கடுத்து வெளிநாள பதிக்கிறதுக்கு நீதிமன்றம் சொன்னா கூட அதுக்கு பிறகு நாங்க அப்பீலுக்கு போன அந்த இடம் கிடையாது, சரி பெருந்தன்மையோட போயிட்டு போறான் எங்க வச்சுட்டு போறான்னு சொல்லி அதுலயும் நான் தான் கேள்வி போட்டேன். நான் கேள்வி போட்டு ஒரு முதலமைச்சர் தான் கேள்வி போட்டு நாங்க அண்ணா திமுக அரசு போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு கருணாநிதி சமாதியா. இதுக்கு ஏன் சொன்னா அண்ணாவுள் இதயத்துல உனக்கு இடம் இல்லை, அதனாலதான் அண்ணாவுடைய சமாதிக்கு பக்கத்துல உனக்கு இடம் இல்லாம போராடி வாங்கி இன்னைக்கு நடந்தது. இதுதான் திராவிட முன்னேற்றம். ஏன்னா அதனாலதான் திமுகவுக்கு அண்ணாவின் பத்தி பேசுவதற்கு அறிந்ததே கிடையாது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் பொன்மலைச்செம்மன் புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட அண்ணாவுக்கு புகழ் சேர்த்தவர் பேரறிஞர் பிறந்தவர், அண்ணாவுக்கு புகழ் சேர்த்தவர் மாணவர் புரட்சி தலைவர் அம்மா. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.